தினம் ஒரு ஜெபம் பிஷப் ஐபால் ரஜையா அவர்கள் கத்திற்கு பிரியமானவர்களே, அந்த காலவேளை கூட கத்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவேளை நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட இந்த ஜெபத்தில் பங்கு பெறும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இறக்கம் உள்ள தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே, துதிக்கு பாத்திரரே, துயாதிப்புரியவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றிப்பா. இந்த காலவேளையில கூட கத்தாவே ஆண்டவரே, அதோ ஆண்டவரே இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறப்பா. கர்த்தாவே, பிரத்யேகமாய் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும், அவங்களுடைய குடும்பத்தையும், ஆண்டவருடைய பிள்ளைகளையும், உங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து உங்களுடைய பிள்ளைகளை இந்த பொல்லாத கொள்ளை நோயிலிருந்து விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், போகையிலும் வருகையிலும் கூட நிற்க முடியாது. இந்த லாக்டவுன் நேரத்துல ஆவியானவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் அவர்களை தாங்கட்டும், வெலப்படுத்தட்டும், பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியர்களையும், ஊழியருடைய குடும்பத்தையும், அவனுடைய ஊழியர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. பிரத்யேகமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும், ஏனுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும், நண்பர்கள் உறவினர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா குறைவிலிருந்து ஆண்டவரே நீர் அவர்களை விடுவித்துக் கொள்ளும். உலகம் முழுவதும் ஆண்டவர் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ரட்சியும். எங்கள் தேசத்தில் இருக்கிற தலைவர்கள், அதிகாரிகள், ஆளுகையில் இருக்கிறவர்கள், இந்த ஆண்டவர் இயேசப்பா மருத்துவமனையில் பணிபுரிகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரின் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும் முடியாது. எல்லா கொள்ளை நோயிலிருந்து விடுவித்து காத்துக் கொள்ள முடியாது செபிக்கிற ஆண்டவரே. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, நீர்தாமே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.